வராரு, அந்த சாராய்க்கார ஓனர் வராரு, பாஸ்டர் என் வாழ்க்கையில நாளி போட்டீங்க, மண்ணாளி போட்டீங்க. அவன் எத்தனை வாழ்க்கையில மண்ணாளி போட்டுருக்கான், குடிகார குடி வச்சு குடும்பத்தை ஆட்டி படுத்து வச்சிருப்பான். சரி, அந்த சாராய்க்கடையில் என்னன்னா, இந்த ஒரு கிளி ஒண்ணு வச்சிருந்தாங்க வெல்கம் பண்றது, அந்த குடிகாரங்கள வாங்க வாங்க குடிகாரங்களே, டேத்து வந்தவங்களே, முந்தடி வந்தவங்களே, போன வாரம் வந்தவங்களே, வாங்க வாங்க உங்களை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுனாங்க ரிசப்ஷன் லிஸ்ட். இப்போ அந்த சாராய கடை ஓனர் என்ன பண்ணாருன்னா, பாஸ்டர் சாராய கடையே போச்சு, இந்த கீழே வச்சு என்ன பண்றதா வச்சுங்க அப்படின்னாரு. இவர் வீடு எடுத்து போய் மாட்டாரு, அந்த பாஸ்டர் நேரா சர்ச்சி நடுவில் இருந்து வந்து மாட்டி விட்டாரு வெளியில. வரவன் நான் வெல்கம் பண்ணுக்குது, இந்த கிளி வாங்க வாங்க சர்ச்சி வரல, சோத்துரும் சோத்துரும்னு சொன்னிச்சு. இந்த நாலு பேர் வந்தாங்க பாரு, அந்த கிளி பார்த்துட்டு, அந்த கிளி நாலு பேர் பார்த்து சொல்றான், வாங்க வாங்க பழைய கஸ்டமரே, அங்க வந்தா அங்க வருங்க, இங்க வந்தா இங்க வருங்க அப்படின்னு காட்டி குச்சிச்சு. நம்ம அப்படிதான் இருக்க கூடாது. பரிசுத்தம்னா ஒரே முறை விழுகைக்குள்ளாக போகக்கூடாது. ஒருவேளை தெரியாமல் விழுந்துட்டா கூட நம்ம மீண்டும் வந்து கொண்டோம். நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள். அதனால்தான் ஞானிகள் இருதயத்துக்குள்ள தீர்மானம் பண்ணி கொண்டா, நீங்கள் இருதயத்துக்குள்ள தீர்மானம் பண்ணி கொள்ளுங்க, இருதயத்துக்குள்ள ஆண்டவரை வரவிடுங்க. தாவீது போல என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லிட்டு நீங்க பேர் வாங்கணும். அப்பதான் நீங்க தீர்மானத்துல உறுதியா கரெக்டா இருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஜெய வேண்டனா, நீங்க தீர்மானத்துல உறுதியா இருக்கணும். இதெல்லாம் பரிசுத்த ஜீவியம் செய்யணும். ஏனையுடைய வாழ்க்கையில ஜெயத்திற்கு முதலாவது காரியம் தீர்மானத்துல உறுதியா இருந்தா. சரி, ரெண்டாவது அவருடைய வாழ்க்கையில ஜெயத்திற்கு அடித்தளமா இருந்தது டேனியல் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் மாசிக்கு போகிறோம். இப்படி இருக்கையில் டேனியல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான், விசேஷித்த ஆவி நல்லா கவனிங்க, விசேஷித்த ஆவி இருந்தமையினால் அவனை ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். முதலாவது நீங்க பரிசுத்த ஜீவியம் தீர்மானத்தில் உறுதியா இருக்கணும். இரண்டாவது காரியம், விசேஷித்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டு ஆவி இருக்குது, ஒண்ணு நல்லாவி ஒண்ணு கெட்டாவி, ஒண்ணு பரிசுத்தாவி இன்னொன்னு அசுத்தாவி. இதுல இடைப்பட்ட காரியம்னா விசேஷித்த ஆவி. இந்த விசேஷித்த ஆவி உனக்குள்ள இருக்குமானால் ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்தார். நீ நல்லா படிச்சு பெரிய ஆகணும், பணம் இருக்கணும், பில்டிங் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த விசேஷித்தாவி இருக்குமானால் உனக்குள் ரகசியங்கள் வெளிப்படும். இந்த விசேஷித்தாவி இருக்குமானால் உன்னை வந்து வணங்குவார்கள். இவன் பத்தோடு பதினொன்னா வேலைக்காரனதான் ஒண்ணு வந்தாங்க. இவனுக்குள்ள வெளிப்பாடு சொல்ல சொல்ல ராஜாவே காணிக்க வச்சுட்டு குளிரான். அவ்வளவு பேருக்கு எஜமான், அவ்வளவு பேருக்கு எட்டு, அவ்வளவு பேருக்கு தலைமை அதிகாரி, அவன் தான் ஓனரு. அவங்க குடும்பமே காணிக்க வச்சுட்டு வந்து குனிந்து அவனை பணிந்து கொண்டார்கள். காரணம், அவன் அழகா இருந்தது கிடையாது, வாட்ட சாத்தமா இருந்தது கிடையாது, அவன் கொலகாரனா மிரட்டினால கிடையாது. ஒன்னு தீர்மானத்தில் பரிசுத்த ஜீவியத்துல உறுதியாக இருந்தான். ரெண்டாவது காரியம், விசேஷித்த ஆவி. இந்த விசேஷித்த ஆவி உன் எதிர்காலங்களை என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரியாய் கருத்து சொல்லும். மற்றவர்களை குறித்து தீர்க்க தரிசனங்களை சொல்லும். சில ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நீங்க செக் பண்ணா, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாலும், எண்டோஸ்கோபி உள்ள விட்டாலும், வயிற்றுக்குள்ள விட்டாலும் கேமரால தெரியாது. காரணம், இதோ ஒரு ஆவியுடைய தாக்கங்கள் இருக்கும். ஆனா இந்த விசேஷித்த ஆவி உனக்குள்ள இருக்கும் பொழுது, இது எந்த கட்டி, இது எந்த வியாதி, இது எதனால வந்ததுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த விசேஷித்த ஆவிகளை கொண்டு வெளிப்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு அதுதான் கர்த்தர் உங்கள் மேல் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ விசேஷித்த ஆவி இருக்கும் பொழுது நீ எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. விசேஷித்த ஆவி இருந்தா நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. ஒரு முறை இது மாதிரி கூட்டத்திற்கு ஒரு அம்மாவை போய் பாஸ்டர் சொல்லுங்கள், நம்ம அஸ்வின் மாதிரி தம்பி மாதிரி, மாமா ஒரு ஊழியக்காரர் வராரு, நீங்க வந்து பாருங்க, மந்திரம் சூனியம் யாவது எல்லாமே உடையுது, எல்லா ஆவிகள் வெளியே ஓடுது, வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்தாரு. ஒரு அம்மா போய் கூப்பிட்டாரு, நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மான திரும்ப வச்சா வரன்னு சொல்லிச்சு. நல்லா ஃபேனு போய் ஏசி போட்டு கட்டுல தூங்குது, தூங்கிச்சு. சோத்திரமே வராது, ஜபமே பண்ணாது. பேய பார்த்த உடனே ஜபம் வந்து பாஸ்டருக்கு காணி கொடுத்துறா அப்படின்ட்டு
உடனே புரியல. பாஸ்டர் வந்தார், என்னமோ அது பாஸ்டர் ஜனங்க வெள்ளையாடி நிக்குது. பாஸ்டர் கிட்ட போனாரு, கிட்ட போனாரு பார்த்தா வெள்ளையாடி நிக்குது.